நடிகை சந்தானம் நடிப்பில் கடைசியாக ரிலீஸ் ஆன படம் தில்லுக்கு துட்டு பாட்டு. இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா இப்போ கரண்டில் A1 அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டீசர் கூட சமீபத்தில் ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் ரசிகர் மதியில் வரவேற்பு பெற்றது. இப்போ கரண்டில் மும்பையில் ஒரு ஆக்ஷன் கலந்த காமெடி படத்தில் சந்தானம் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தில் சந்தானத்தோடு சேர்ந்து யோகி பாபும் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இது இல்லாமல் ஆர் கண்ணன் இயக்கத்தில் மற்றும் ஒரு படத்தில் கமிட்டாக இருக்கார் சந்தானம். ஆர் கண்ணன் இயக்கத்தில் அதிர்வா நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூமராங் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இது கமர்ஷியலாக வெற்றி படம் சொல்கிறாங்க. இந்த வெற்றியை தொடர்ந்து ஆர் கண்ணனும் அதர்வாவும் சேர்ந்து இன்னொரு படத்தில் இணையிறாங்க. இந்த படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா சந்தானத்தை வச்சு அடுத்த படத்தை இயக்க போகிறாரு ஆர் கண்ணன். இந்த படத்தை இயக்குறதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய மசாலா பிக்சர் சார்பாக தயாரிக்கவும் செய்கிறார் ஆர் கண்ணன். இதுக்கு முன்னாடி ஆர் கண்ணன் இயக்கிய ஜெயம் கொண்டான், கண்டின் காதலி, சேட்டை படங்களில் சந்தானம் காமெடி ரோலில் நடிச்சிருப்பார். இப்போ அதே இயக்குனர் இயக்கத்தில் ஹீரோவை கமிட்டாக இருக்கார் சந்தானம். உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.